குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேர் கோயிலுக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, மசூதிக்கு போகிறீங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகிறதில்ல, போனால் ஜீவசமாதிக்கு மட்டும்தான் போகிறீங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே போகிறதில்ல, குடியிருந்த கோயில் மாதிரி வீட்டிலே இருந்துக்கிறீங்க. சரி, வீட்டில் இருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, மசூதிக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கு இங்கெல்லாம் போகிறீங்க? வீட்டில் ஏன் பூஜை ரூம் இருக்குது? ஏன் வந்து இப்படி ஒரு தேடல் ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட போகிறோம், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு தேவை, அந்த தேவையையும் அந்த பிரச்சனையும் கிளியர் பண்ணுறதுக்காக, ஒரு தேவைக்காக இறைவனை நோக்கி போகிறீங்க. அது வரைக்கும் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இறைவன்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் ஒன்று வைக்கும்போது, இறைவன்கிட்ட எனக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, 95% மக்களுக்கு கடவுள்கிட்ட எப்படி கேட்கணுன்ற மெத்தடே தெரியல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது பெரிய சயின்ஸுங்க. இது இந்த சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்ஸை நம்ம டீட்டெயில்டாக ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான சயின்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடவுள் போனோன்னே கேட்டோன்னே கொடுத்துருவாரா அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? கடவுள்கிட்ட எப்படி கேட்கணுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி கேட்கல அப்படின்னா கடவுளுக்கு முதல்ல லிசனிங் கெப்பாசிட்டிக்கே போகாது முதல்ல. ஏன்னா கடவுள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு சிலையவோ இல்லை ஒரு உருவமற்ற ஒரு விஷயத்தவோ நினச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. கடவுள் கடவுள் என்பது ஆல்ரெடி நான் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்களில் கிளியராக பேசியிருக்கிற மாதிரி, தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? லைட் அந்த உருவத்தில் இருக்கிறாப்புல, ஒளி வலிவமாக இருக்கின்றான். சரி, ஆட்டம்ஸோட சேர்க்கையை டீப்பாக உள்ளே போனீங்கன்னா இருக்கக்கூடியது அந்த ஜோதி ஒன்று தான், அதை தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. சரி, நீங்கள் கடவுள் நிலைக்கு போய், கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் கோயிலில் உட்காந்து சிலையை பார்த்து கடவுளே எனக்கு இது கொடுன்னு நீங்கள் கேட்கல. கோயிலுக்கு போயோ இல்லை மசூதிக்கு போயோ இல்லை சர்ச்சுக்கு போயோ இல்லை இப்போ ஜீவசமாதிக்கு போயோ புனித தலங்களுக்கோ போய் உட்காந்து உங்களுடைய மனதை எம்டி பண்ணிவிட்டு, அதாவது உயர்ந்த ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த உயர்ந்த ஆற்றல் உங்களுடைய மனநிலையை, மன ஓட்டத்தை கம்மி பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிக்கிட்ட நீங்களே வேண்டுதல் வைக்கிறீங்க. நீங்களே வேண்டுதல் வைக்கும்போது அது உங்களுக்கு பலிச்சிருது. இது எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டியூயலாக செயல்படும். எப்படி டியூயலாக செயல்படும்? அந்த புனித தலங்களில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆற்றல், இறை தன்மையினுடைய ஆற்றல், குருமார்களினுடைய ஆற்றல் என்பது உள்ளது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ஆற்றல் உங்களுக்குள் பூந்து செயல்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலின் நிலையை நீங்கள் சரி பண்ணணும். இதில் தாங்க சூட்சமே இருக்குது, நல்லா கவனிங்க. அப்போ எப்படி கடவுள்கிட்ட வேண்டணும்? ஸ்ரத்தையோடு வேண்டணும். எப்படி ஸ்ரத்தையோடு வேண்டணும்? ஸ்ரத்தைன்ற வார்த்தைக்கு மிக சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆன்ம உருக்கத்தோடு வேண்டணும். அது எப்போ ஆன்ம உருக்கம் நடைபெறும்? மிகப்பெரிய விஷயங்க இது. இப்போது பல நாட்கள் நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, இத்தனை வருட காலமாக கோயிலுக்கு போய் இதை கும்பிடணும் அதை கும்பிடணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருப்பீங்க. பல நேரங்களில் கிடைத்திருக்காது, எப்பயாவது சில நேரங்களில் கிடைத்திருக்கும். ஆனால் எப்பயுமே கடவுள்கிட்ட அந்த கனெக்டிலேயே நம்ம கேட்டோன்னே கிடைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தன்மை தான் அந்த மனம் ஒருநிலைப்பட்ட அந்த தன்மை. மனம் ஒருநிலைப்பட்ட அந்த தன்மையில் உங்களுடைய வேண்டுதல் என்பது உங்களுடைய சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல். அப்போ இந்த ஆற்றல் நிலையும் அந்த ஆற்றல் நிலையும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகிடும், வேறு லெவலில் மாறிடும். அந்த இடத்துல உங்களுடைய வேண்டுதல் நடந்துடும். அப்போ எப்படி வேண்டணும்னா, ஆன்ம உருக்கம் நடைபெற வேண்டுமென்றால் ஒரு மனிதன் கண் கிளங்கி அவனுடைய தன்மை நிலை குலைந்து போகணும். அந்த இடத்துல நிலை குலைந்து போயிடணும், நான்ற அகம்பாவம் உடஞ்சிடணும், சுக்குநூறாக உடஞ்சிடணும். தன்னை மீறின ஒரு சக்தி கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது நான் அப்படின்ற அகம்பாவத்தோட நீங்கள் போய் என்ன வேண்டுதல் வச்சிங்கனாலும் அது அவன் காதிற்கு சென்றே அடையாது. கேட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனால் நடக்காது. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்த வரான், வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு, எப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு தேவை இருக்குது, டக்குன்னு எனக்கு 10,000 ரூபா பணம் கொடு அப்படின்னா, எப்பா யார் நீ புதுசாக வந்திருக்க, நீ வாட்டு உட்காந்து 10,000 ரூபா பணம் கொடுன்னு கேட்பீங்களா மாட்டிங்களா?
நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்களால் அது பண்ண முடியும்னா கூட நீங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க அவனுக்கு? அப்போ அவன் கேட்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, நீங்களே எதிர்பார்க்குறீங்க. ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட காசு போனேன் கேட்கும்போது ஒரு தன்மையோட ஒரு பக்குவத்தோட பொறுப்பாக பொறுமையாக வந்து, எப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, அது முக்கியமான விஷயம்ப்பா, இதில்னா என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடும், இந்த 10,000 ரூபா இருந்தால் தான் என் குழந்தைக்கு போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும்னு சொல்லி கெஞ்சி கேட்கும்போது உங்கள் மனமுறி சரி நல்லாடுறா அப்படின்னு கொடுக்க தோணுது இல்லையா? இறைவனும் அப்படித்தான், மனிதனும் இறைவனும் ஒன்று கிடையாது, ஆனால் மனிதனுள் இறைவன் இருக்கிறான். மனிதன் எதை எதிர்பார்க்குறான்? இறைவன் மனிதன் கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அவன் நான் பெரிதல்ல, எனக்கு முன் நீயே பெரிது அப்படின்னு நினைக்கும் போது கேட்டதை கொடுத்துருவான். அது எப்போ நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண் கலங்கி ஒருத்தன் கண்ணீர் விட்டு கதறப்பதான் நடக்கும். எப்போ தெரியுமா ஒருத்தன் கண் கலங்குமா? தன்னால முடியலை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் உடஞ்சு போயிட்டேன், சுக்குநூறா நொறுங்கி போயிட்டேன், இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு கண் கலங்கி ஒரு மனிதன் நிற்கும் போது அவனுடைய ஈகோ ஆணவம் அகந்தைன்றது அழிந்து விடும், முழுசாக அழியாது, மறுபடியும் அது வரும். ஆனா அந்த நிலைக்கு அழியும் போது, தான் என்கிற நிலை குறையும் போது ஆன்மாவின் சக்தி அதிகரித்து விடும். அப்ப அந்த ஆன்மாவின் சக்தி மேலோங்கி இருக்கும் போது நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியட்டா நடக்கும். அது இதுதாங்க கான்செப்ட். இது யாரும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லியே தரமாட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டது ஒரு மாபெரும் சூட்சமம். இது எப்படி அப்படின்னா, இப்போ டக்குன்னு போய் ஒரு குரு கிட்ட போய் உட்காந்து, குருவின் கருணையால் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக ஓம் குரு சாக்ஷாக் பரபிரம்மா தஷ்மில் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னா, இது மந்திரங்க, வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லி என்ன பண்றது? மந்திரத்தோட உணர்வும் கலக்க வேண்டும். அந்த மந்திரத்தோடு உணர்வு கலந்து விட்டது என்றால், ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சொல்றதுக்குள்ள உங்க கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன் அப்படின்னா, அந்த மகேஸ்வரகனா, அந்த மகேஸ்வரனை நினைச்சு, அந்த மகேஸ்வரனோட உருவத்தை நினைச்சு, இப்பேற்பட்ட ஒரு சர்வ வல்லமை பெற்ற சக்தி உள்ள மகேஸ்வரனையா நம்ம கும்பிட்றோம்னு நினைக்கிறப்ப வார்த்தை வருமா அவங்களுக்கு? எப்படி வரும்? அதுதான், வார்த்தைகளை விட உணர்வுக்கு மிகவும் மதிப்பு அதிகம். அதுதான் உத்தமம் மத்தியமும் அதமும் வாங்க. மனசுக்குள்ளேயே சொன்னீங்கன்னா உத்தமத்தோட அந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கிறீங்க, உத்தமத்தோட இறைவா அப்படின்னு கண் கலங்கிட்டீங்க, உத்தமமா கண் கலங்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நடைபெறும். இவ்வளவுதான் சூட்சமோ. கோவிலுக்கு போனாலும் சரி, ஜீவசமாதிக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மாஸ்க்கு போனாலும் சரி, வேண்டுதல் நடைபெற வேண்டும் என்றால், மிக விரைவாக நடக்க வேண்டும் என்றால், அவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உயிர் நிலையில வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாதாரணமா நினைக்காதீங்க, கண் கலங்கி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்ல உருகி உருகி வேண்டுங்க, ஆன்மூர்க்கத்தோட வேண்டுங்க, அந்த விஷயம் நடக்கும். இது மாபெரும் ரகசியம். ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய தேவைகள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால நிச்சயமாக நடைபெறும். குருமார்கள் அதுக்காகவே தான் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க.